கள்ளச்சாராயம் போதை மற்றும் மதுப்பழக்கத்தினால் வரும் தீமைகள் குறித்து கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நீதிமன்ற வளாகத்தில் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் மற்றும் மதுப்பழக்கத்தினால் வரும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடம் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இப்பேரணியில் கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் மேலதாளங்கள் முழங்க கல்லூரி மாணவர்கள், நாட்டு நலத்திட்ட பணி மாணவர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளச்சாராயத்தை பருகக்கூடாது, கள்ளச்சாராயம் காய்ச்சி கைது செய்யப்பட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, போதை பழக்கத்தின் தீமை குறித்து பாடல்கள் பாடி நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீதிமன்ற வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணி அண்ணா சிலை, கீழராஜவீதி, பிருந்தாவனம் வழியாக வடக்கு ராஜவீதியில் உள்ள நகர்மன்றத்தில் நிறைவடைந்தது. உங்களுக்கு தெரியும், மதுப்பழக்கத்துக்கு அடிமையான அந்த குடும்பமே எவ்வளவு பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம கள்ளச்சாராயத்துக்கு சில பேர் பழக்கம் உண்டாக்கிட்டா அது அவங்களுடைய உயிருக்கு கேடு. அவங்க ஃபேமிலி வந்து டோட்டலி இதாயிடும், ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில இந்த விழிப்புணர்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. போலீஸ் நம்பர் இருக்கு, அது இல்லாம இந்த ஹெல்ப் லைன் நம்பர் 10581 இதுவும் இப்போ வந்து வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் திஸ். இந்த நம்பர் வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒட்டி வச்சிருக்கு. எனிபடி ஹேவிங் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி கைண்ட் ஆஃப் ட்ரக் சேல்ஸ், கஞ்சா இருக்கட்டும், குட்கா இருக்கட்டும், போதைப் பொருட்கள் எதா இருக்கட்டும், அவங்க வந்து ஃப்ரீயா வந்து போலீஸ் அப்ரோச் பண்ணலாம். வி வில் டெஃபினெட்லி டேக் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இட்.